என்னுடைய பெயர் உலகநாதர். நான் இந்திரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், கல்வெட்டியல் ஆய்வாளராக நான் களத்திலே இருக்கிறேன். இன்று தமிழகம் முழுவதும் பேசப்படுகிற பொருளாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, மேலாளர் மெல்லாளர் என்கிற பெயர்களை நாங்கள் தான் பயன்படுத்துவோம், அந்த பெயர் எங்களுக்குத்தான் உரிமையானது, இந்த பெயரை வேறு யாரும் பயன்படுத்திவிடக் கூடாது, அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்துவிடக் கூடாது என்கிற போராட்ட களத்திலே இன்று ஒரு சில சாதிகள் கையிலே கொடியோடு மனு கொடுத்து கொண்டிருக்கின்றனர். வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் வேளாளர் என்பதற்கான வரலாறு என்ன என்பதையோ, வெள்ளாளர் என்பதற்கான வரலாறு என்ன என்பதையோ இந்த எதிர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிற சாதிகள் தெரிந்து கொண்டவர்களாக இல்லை. இன்று எந்தெந்த சாதிகள் தன்னை வெள்ளாளர் என்றோ வேளாளர் என்றோ சொல்லிக் கொள்கின்றவோ, குல உயர்வுக்காக தன்னை முதலி என்றோ பிள்ளை என்றோ பிள்ளைமார் என்றோ அகமுடையார் என்றோ தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட சாதி, இதையெல்லாம் ஆய்வின் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே சொல்லுகிற விஷயங்களை தான் சொல்கிறோம். நாம் எந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு என்று தனியாக உயர்வை தேடி சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக சொல்லவில்லை. உண்மையிலே இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இருக்கிற ஆய்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி தெரிந்து கொண்டதன் அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் 12 காலங்களுக்கு முன்பாகவே நிகண்டுகள் சொல்லுகிற, திவாகர நிகண்டு சொல்லுகிற, பிங்கள நிகண்டு சொல்லுகிற வரலாற்றின் அடிப்படையிலே பார்த்தால் ஏர்தொழிலையும் போர்த்தொழிலையும் செய்கிற மக்கள் வேளாளர் என்று குறிப்பிடப்படுகிறார். அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் வருந்தகை தாகும் மெல்லர் என்று திவாகர நிகண்டு சொல்லுகிறார். செருமலை வீரரும் திண்ணியோரும் மருத நில மக்களும் மல்லர் என்று பிங்கள நிகண்டு சொல்லுகிறார். இந்த மல்லர் என்று சொல்லுகிற மக்களுடைய குலத்தொழில் என்ன என்று பார்த்தால், ஆய்வறிஞர்கள் தமிழ் ஆய்வறிஞர்கள் சொல்லுகிற ஆய்வின் அடிப்படையிலே பார்த்தால் ஏர்தொழிலை செய்கிற சமூகம் அதே போர்த்தொழிலை செய்கிற சமூகம் தன்னை மல்லர்கள் என்று அழைத்துக் கொள்கிறது என்று இலக்கியங்கள் சொல்கிறது. அதெல்லாம் கல்வெட்டிலே இருக்கிறது. இந்த நிகண்டுகள் சொல்லுகிற மக்கள் தான் வேளிர் என்று அழைக்கப்பட்டார்கள். வேளிர் என்றால் வேல் பிளஸ் ஆளுகிறவர்கள், வேல் என்றால் மண், மண்ணை ஆளுகிறவர்கள் வேளிர். வேளிரிலிருந்து வேளாளர்கள் தோன்றினார்கள் என்பது மரபு. இதை வந்து தேவநாய பாவாணர் ஐயா அவர்கள் எல்லாமே உறுதிபட சொல்லுகிறார்கள். இந்த வேளிர்கள் தான் அரசுகளை தோற்றுவித்தார்கள், இந்த வேளாளர்கள் தான் அரசை தோற்றுவித்தார்கள் என்பதற்கு கரிகாச்சோழன் காலத்திலே இருந்து நிறைய சான்றுகள் இருக்கிறது. கரிகாச்சோழன் வந்து தன்னுடைய மகட்படை கொண்ட இடத்திலே நாங்கூர் வேல் என்கிற வேளாளர் குடியிலே இருந்து பெண்ணை எடுத்திருக்கிறார். அதே போல ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கு கொடும்பாவூர் வேல் என்கிற வேளிர் குலத்திலே இருந்து பெண் எடுத்திருக்கின்றார். ஆக வேளிர் என்கிறவர்கள் வேளாளர்களாக பிற்காலத்திலே மாற்றம் பெற்றார்கள். இந்த வேளாளர்களில் இருந்துதான் அரசுகள் தோன்றியது. அன்றைய காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா அரசுகளை தோற்றுவித்தது மருத நிலம். இந்த மருத நிலத்திலிருந்துதான் அரசுகள் தோன்றியது. மருந்து நிலத்திலிருந்துதான் அரசுகள் தோன்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருந்தது. குறிஞ்சியிலோ முல்லையிலோ நெய்தலிலோ இந்த அரசுகளை தோற்றுவிக்குவதற்கான சான்றுகள் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட கிடையாது. மருந்து நிலத்திலிருந்துதான் நிலையான மக்களுடைய வாழ்வியல் கோட்பாடு இருந்தது. அங்குதான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதிகமாக இருந்தது. உற்பத்தியை பாதுகாக்க வேண்டிய கடமை இருந்தது. உற்பத்தியை பாதுகாப்பதற்காக அரசுகள் உருவானது. காவலர்கள் அரசுகளாக பின்னால் பரிணாமம் பெற்றார்கள். இதையெல்லாம் நாம் வந்து கற்பனையாக சொல்லவில்லை. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனையும் கல்வெட்டுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் தேவேந்திர குல வேளா இன்று தேவேந்திர குல வேளாளர்களிலும் முற்காலத்திலே சங்க இலக்கியங்களிலே மல்லர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களை பற்றிய பதிவு நிறைய இருக்கு. எத்தனையோ கல்வெட்டுகள் இந்த மல்லர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த மல்லர்களை பேசுகிற கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறது, 4ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறது, அதற்கு பின்னாடி கிபி 4ஆம் நூற்றாண்டிலே கல்வெட்டுகள் இருக்கிறது. நீங்க தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டுல என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இளம் குடும்பிகன் மகன் கோலாலயன் அறிவித்த கல் சாசனம் என்ற ஒரு பதிவு இருக்கிறது. அங்க இளம் குடும்பன் என்பது இளம்
குடும்பன் என்கிற பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை குறிக்கிற ஒரு பதிவாக அங்கிருக்கிறது. அதே மாதிரி கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க மடைவாரியம் அமைத்த மிகப்பெரிய சமூகமாக தேவேந்திர குல வேளாளர் என்று இன்று அழைக்கப்படுகிற அன்றைய குடும்பமார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குடும்பமார்களை தவிர்த்து வேறு எந்த சமூகமும் அந்த நீர் மேலாண்மையை செய்துவிடக் கூடாது, விவசாயத்துக்கான நீர் பரிபாலனத்தை செய்துவிடக் கூடாது என்கிற பதிவை வலுவாக செய்திருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட கல்வெட்டுகள் நிறைய சொல்லிட்டே போலாம். தஞ்சை பெரியதீஸ்வரர் கோயிலில் மல்ல பல்ல என்கிற வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல கல்வெட்டுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதிவு இருக்கிறது. அதே மாதிரி கரிபலம் வந்த நல்ல ஒரு கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க, சங்கரங்கோயில் கல்வெட்டு. அந்த சங்கரங்கோயில் கல்வெட்டுலதான் இந்த மல்லர்களுக்குரிய உரிமைகள் வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த மன்னனுடைய அத்தனை உரிமைகளும் வேளாளர்களாகிய தேவேந்திரர்களுக்கு இருக்கிறது என்ற மரபு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படையும் பொடியும் குடியும் நடைநவில் புறவியும் தாரும் தேரும் இன்னக்கிற விண்ணவமும் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு வாசகம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மன்னன் என்னென்ன உரிமைகளை வைத்திருந்தானோ அந்த உரிமைகளை எல்லாம் செய்கிற உரிமை தேவேந்திரர்களுக்கு ஆகிய வேளாளர்களுக்கு இருந்திருக்கிறது என்ற மரபு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கல்வெட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற கல்வெட்டு, சங்கரங்கோயில் இருக்கிற கல்வெட்டு, அதே மாதிரி பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல இருக்கிற கல்வெட்டு, இந்த கல்வெட்டுகள் எல்லாம் அன்றைய காலத்திலே வேளாளர்களாக இருந்த பல்லர்களை மல்லர்களை குறிப்பிட்ட கல்வெட்டுகளாக இருக்கிறது. இன்று நாங்கள் தான் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளாளர் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிற சமூகத்தினுடைய கல்வெட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிமுல ஒண்ணுமே இருக்காது, கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவையாக ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே அவங்க சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு எந்த பிள்ளை சமூகமாகட்டும், எந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகமாகட்டும் தன்னை வேளாளர் என்று சொல்லி கொண்டானே ஆனால் அந்த பதிவுகள் எல்லாமே பிற்கால பதிவுகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்கான நிறைய சான்றுகள் இருக்குது. ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு வெள்ளாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வந்தேரிகள் தங்களுடைய பெயருக்கு பின்பு குல உயர்வு பதிவு செய்து கொள்ளப்பட்ட பெயர் தான் அந்த வெள்ளாளர் என்பது. அந்த வெள்ளாளர் என்ற பதிவுகள் கல்வெட்டுகளில் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி இருக்குதுன்னா கோயில்களில் இருக்கிற நிதியை பெற்றுக்கொண்டு அந்த நிதியை கட்ட முடியாம அந்த கோயிலுக்கு தன்னை நிபந்தமாக அல்லது தானமாக தன்னை அடிமையாக பாவித்து கொண்ட வழக்கறிஞர்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எந்த இடத்துலயுமே வந்து அந்த வெள்ளாளர் என்று சொல்லக்கூடிய கல்வெட்டு பதிவுகள் எல்லாம் வந்து அவர்களை உயர்வாக எந்த இடத்துலயும் பதிவு செய்யப்படவில்லை. எல்லா கல்வெட்டுமே முழுக்க முழுக்க அவர்களை வந்து தன்னை கோயிலுக்கு ஒப்படைத்து கொண்டதாக, வாங்கின கடனை திருப்பி தர முடியாம ஒப்படைத்துக் கொண்டதாகத்தான் தன்னுடைய பதிவுகளை அந்த கல்வெட்டுகள் பதிவு செய்திருக்கிறார். ஆக இப்படி வந்து வெள்ளாளர் என்கிற பெயரை இன்று உயராக சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். நம்ம எந்த கால்புணர்ச்சியிலும் சொல்லல, நீங்க வெள்ளாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த வெள்ளாளர்களாக நீங்கள் இருந்து கொள்கிற பட்சத்திலே உண்மை வேளாளர்களை புறக்கணிக்காதீர்கள். இது தமிழர் சார்ந்த ஒரு மரபியல் கோட்பாடு. உழவை செய்கிறவன் எவனோ அந்த உழவை செய்கிற குடி எதுவோ அந்த குடிதான் வேளாளர் குடி என்று இலக்கியங்கள் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அந்த இலக்கியத்தை பொய்யாக்கிவிட்டு மரபுகளை தகர்த்தெறிந்து விட்டு இன்னைக்கு வந்து குல உயர்வுக்காக தன்னை வேளாளர் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் நாங்க தான் வேளாளர், இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, இவங்களுக்கு எந்த நாதியும் கிடையாது. ஏன்னா இவங்களெல்லாம் பிற்காலத்திலே தன்னை குல உயர்வுக்காக வெள்ளாளர் என்றோ வேளாளர் என்றோ சொல்லிக் கொண்டவர்கள். அன்னைக்கு உண்மையாலுமே பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு வரை வேளாளர் என்ற பதிவை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமே பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஏறக்குறைய பாத்தீங்கன்னா வேறு எந்த சமூகத்துக்கும் இல்லாத அளவு 152 சிற்று இலக்கிய வகைகளில உண்டான பள்ளி இலக்கியங்கள் இருக்குது என்று சொன்னால் அது தேவேந்திர குல வேளாளர்கள் என்கிற பல்லர்களுக்கு தானே தவிர வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இன்னைக்கு நாங்க தான் உயர்ந்த சாதி, வேளாளர் சாதிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேளாளர் என்பது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடுகிற எந்த சாதிக்கும் அப்படியான ஒரு நூல்கள் வந்து பதிவு செய்யப்படவில்லை. அந்த பல்லு நூல்கள் அத்துணையிலுமே வேளாளர் என்பது தேவேந்திர குல வேளாளர்களை குறிப்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வேளாளர் என்பது தேவேந்திர குல வேளாளர்களை குறிப்பிட பயன்படும் சொல்லாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் தேவேந்திர குல வேளாளர் என்று நம்மை பதிவு செய்து கொள்கிறோம்? நாங்கள் தேவர்களின் வேந்தனாகிய இந்திரனை குறிக்கிற, இந்திரனை மரபாக வணங்குகிற, இந்திரனை தெய்வமாக வணங்குகிற குலம் என்கிற அடிப்படையிலே நாம் வந்து தேவேந்திர குலம் என்று வைத்துக் கொள்கிறோமே தவிர
மற்றவர்களை போல குல உயர்வுக்காக அல்ல, நாங்கள் முன்னோர்களை வணங்குகிற மரபுடையவர்கள். இந்த மக்கள் தமிழ் மக்களாக முன்னோர் வழிபாட்டுக்குரியவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே தன்னுடைய முன்னோரை வணங்குகிற அடிப்படையிலே தன்னை ஆண்ட வேந்தன் என்கிற இந்திரனை வணங்கியதன் அடிப்படையிலே இவர்கள் தேவனாகிய இந்திரனை தேவேந்திரன் என்று அழைத்து அந்த தேவேந்திரன் வழிவந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இப்ப நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைத்துக் கொள்வதிலே மாற்று சமூகங்களுக்கு என்ன இடையூறும் இடைஞ்சலும் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. நீங்கெல்லாம் வந்து வேளாண்மையே செய்யாமல் வேளாண்மை தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாமல் ஒரு வேளாளர் என்கிற பட்டத்தை போட்டுக்கொண்ட போது எங்கள் மக்களிடமிருந்து எந்த தடைகளோ எதிர்ப்புகளோ வரவில்லை. காரணம், நாங்கள் எல்லாம் வந்தோரை வாழ வைத்த குடிகள். ஆனால் நீங்கள்லாம் வந்தேரிகள் என்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் இந்த மண்ணின் மக்களை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனை, மதநலத்துக்காரனை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இவர்கள் அந்த வேளாளர் பட்டத்தை பெற்றுவிட்டால் நாம் எல்லாம் மீண்டும் சூத்திரர்களாகி விடுவோம், நாம் எல்லாம் மீண்டும் குலத்தொழிலுக்கு செல்ல தள்ளப்பட்டு விடுவோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் இது முற்றிலும் தவறான ஒன்று. இந்த செயலை செய்யாமல் இருப்பது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டும். அப்படி மீறி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் இது உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்வதோடு எங்களால் நீங்கள் ஒரு காலத்திலே மட்டம் தட்டப்படுவீர்கள், அடக்கப்படுவீர்கள், ஒடுக்கப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்தி எங்களுடைய சமூகத்தை உயர்த்தி பேசுவதற்காக அல்ல, நாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். அதே சமயம் எங்களுக்கு ஏதாவது வருகிற போது அதை எப்படி கொண்டும் தடுக்க தயாராக இருக்கிற ஒரு போராளி குடிகள் என்பதை சுட்டிக்காட்டவே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.